அடேட வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் இருக்கட்டும், உன்னால ஒரு முக்கியமான காரியம் ஆகணும். இப்பதான் அந்த தொழில் நடத்த முடியாம போச்சீங்களா? அதை விடு. சொல்லியா? நான் எங்கேயோ இது நாளைக்கு ஒரு ஊர்வல் நடத்த போறோம். அதுக்கு குறைஞ்சது 20 லாரி ஆட்களாவது உன் பேட்டையில இருந்து வரணும். ஏதா சொல்றிய? சமீபத்துல ஒரு பெரிய நடிகர் புத்தா கட்சி ஆரம்பிச்சிருக்காருல, அதுக்கு கூட்டமே இல்லன்னு சொல்லி 30 லாரி ஜனங்களை ஏத்தி அனுப்பிச்சுக்கயா. கை நீட்டி அட்வான்ஸ் வேற வாங்கிட்டேன. தலைக்கு 50 ரூபாய் கொடுத்து பிரிஞ்சு குருமா கூட போடுறாங்க. பிரிஞ்சு குருமா அந்த பெருசு, தலைக்கு 100 ரூபாய் கொடுத்து சிக்கன் பிரியாணி போடுவோம். ராத்திரி கூட்டம் முடியற வரைக்கும் குந்திக்கு நின்னா வாட்சம் கூட உண்டியா? அச்சே ரேட் ஊர்வலத்துக்கியா? விஷயத்துக்கு வாயா. நாளைக்கு காலையில பம்பாயில இருந்து 196 பொண்ணுங்க இங்க இறங்குறாங்க. உங்களையும் நாளைக்கு ஊர்வலத்துல ஏற்றிங்க. அந்த மாதிரி பொம்பளை எல்லாம் ஊர்வலத்தை கூட்டு வராதுமா, அப்புறம் ஊர்வலத்தை பார்க்க வர ஆம்பளைங்க எல்லாம் காணாம போயிருவாங்க. ஐயா கிட்ட இதானே வாங்கத்த, நீ சும்மா இருக்கண்ணா. பேசாமறியா பாருங்க அத்தாயே, உன் புள்ள பக்கரியன் கம்பெனி ஊர்வலத்துக்கு வந்தாகணும். சோடா பாட்டில் வெடிக்கணும், சைக்கிள் செயின் சுத்தணும், செருப்பு பறக்கணும். ஐயா இவ்வளவுதானா? புத்திய கட்டிட்டு நம்ம தலைவருக்கு விரைவு தொட்டி இருக்கு, அங்கிருந்து எல்லாரையும் கட்டை கம்பு தடி எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லு. ஹலோ கோயந்தனிய. அப்படியா? தவற
அரசியல்வாதியை நடத்த ஊர்வலத்துக்கும் எனக்கும் எந்த எந்த சம்பந்தமும் இல்லையா? கரண்ட் பில் கட்ட போன என்ன அந்த பாய் பசங்க என் மேல பெட்ரோல ஊத்தி போட்டுட்டாங்க ஐயா. என் குடும்பத்துக்கு யாரு யாரு சாப்பாடு? ஹலோ, என்ன ஜானி? உமல்யாசலுக்கு பக்கத்துல இருக்கிற பப்ளிக் பூத்ல இருந்து பேசுறேன் சார். எஸ்என் குரூப் ஊர்வலத்துல பண்ண அயோக்கிய கணத்தை எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்றேன். சீக்கிரமா வாங்க சார். நீ அங்கே இருந்த இப்ப வந்து பொதுமக்கள்லாம் அரசியல்வாதிகளுக்காக உயிர் தியாகம் பண்றாங்க அப்படிங்கிற செய்தி வெளியே நடமாடுது. அந்த செய்திகள்ல எல்லாமே உண்மை இல்லை அப்படிங்கறதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு சார். ஆமா சார், அப்பாவி ஒருத்தரை வலுக்க காயமா பிடிச்சி எடுத்துட்டு வந்து மண்ணெண்ணையை ஊத்தி தீக்கரையாக்கி கொல்றத போட்டோ எடுத்துட்டேன் சார். நெகட்டிவ் எல்லாம் இப்ப இந்த பையில தான் வச்சேன் சார். போலி அரசியல்வாதிகளுடைய முகத்திரையை கிழிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். Get out of here!